வாழ்க்கையை பற்றிய புதிர்கள் ஏராளமா இருக்கு. அதுல ஒண்ணுதான் மகிழ்ச்சியை தேடும் மனிதருடைய போராட்டம். ஏழை, பணக்காரர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர் யாரா இருந்தாலுமே எல்லாருமே பொதுவா நினைக்கிறது நம்ம மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுதான். ஒரு பணக்காரர் ஒருத்தர் வீடு நிறைய ரொம்ப செல்வம் வச்சிருந்தார். அவருக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஆனா அவரால் முழுமையா சந்தோஷத்தை உணர முடியல. அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தார், நமக்கு தேவையான எல்லாமே இருக்கே, ஆனா ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட இல்லாத மாதிரியே இருக்கே, நம்ம உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கோமா அப்படின்னு யோசிச்சாரு. ஒரு நாள் அவர் தோட்டத்து பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு குட்டி பூனை ரொம்ப பசியில இருந்துச்சு. அந்த பூனையை பார்த்தாவே பாவமா இருந்துச்சு. உடனே இவர் ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் பால் எடுத்துட்டு வந்து அந்த பூனைக்கு குடிக்க கொடுத்தார். அந்த பூனை எல்லா பாலையுமே குடிச்சு முடிச்சிருச்சு. அப்போ அந்த பணக்காரர் முகத்துல ஒரு சந்தோஷமும் ஒரு மனநிறைவும் வந்து முகத்துல ஒரு புன்னகை தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்ப அவர் உணர்ந்தாரு, நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நமக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கும் போல அப்படின்னு உணர்ந்து அன்னையில இருந்து அவருக்கு தெரிஞ்ச தெரியாதவங்க யார் யார் கஷ்டத்துல இருக்காங்களோ எல்லாருக்குமே அவரால் முடிஞ்ச உதவிய பண்ண ஆரம்பிச்சாரு. மற்றவங்க சந்தோஷப்படும் போது அதை பார்த்து அவரால் முழுமையா ஒரு மகிழ்ச்சி அடைய முடிஞ்சிச்சு. மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம கிட்ட மட்டும் இல்லை, நம்மளை சுத்தி இருக்கவங்களை சந்தோஷப்படுத்தி அது மூலமா நம்ம மகிழ்ச்சி அடையும் போது அது முழுமையான ஒரு உண்மையான மனநிறைவை கொடுக்கும். மகிழ்வித்து மகிழ். இந்த நாள் இனிய நாளாக அமையும்.